ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்நாட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் டிஃபன் சாம்பார் பருப்புடும் எப்படி செய்வது பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு 4 கத்திரிக்காய் தூளை கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். 1 வெங்காயம், 1 கேரட்டு, 2 பச்சை மிளகாய் 2 பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலை, 1 கோழி 1 சைஸ் புளி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக விடணும் டேஸ்ட்டுக்கு. நான் பயத்தம் பருப்பு வந்து 1 கப் அளவு எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 தக்காளி, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு 1-5 விசில் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, பச்சை மிளகாய் போட்டு லைட்டாக வதக்கணும். கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் மாதிரி கேரட்டு, கருவேப்பிலை, கத்திரிக்காய் எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு தேவையான உப்பு போட்டுலாம் போட்டு லைட்டாக வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு வதக்கணும். 1/2 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துருக்கேன். ஊற்றிட்டு 1-5 நிமிஷம் கொச்ச அப்புறம் இந்த பருப்பு மிக்ஸ் பண்ணிடணும். புளி தண்ணி கொஞ்சம் வச்சுருந்தோம், அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.